முன்னொரு காலத்துல ரொம்ப நாள் முன்னாடி ஒரு வயசான தம்பதி கிராமத்துல உள்ள சிறிய வீட்டுல வாழ்ந்து வந்தாங்க. அந்த வயசான அம்மா சமைக்கிறதுல ரொம்ப கில்லாடி, தினமும் விதவிதமா சமைப்பாங்க. ஒரு நாள் சமையல் புக்ல ஜிஞ்சர் பிரெட் எப்படி செய்யறதுன்னு படிச்சாங்க. செய்யணும்னு முடிவு செஞ்சாங்க. அவங்க செய்யற பிரெட்டை மேலும் அழகுபடுத்த பிரெட் மாவுல ஒரு பையன் உருவம் உருவாக்குனாங்க. அந்த பையனுக்கு வெனிலா ஐஸ் வச்சு ரெண்டு கண்ணும், ஸ்ட்ராபெரி ஐஸ் வச்சு வாயும் செஞ்சாங்க. கலர்ஸ் வச்சு ட்ரெஸ் போட்டாங்க. அதுக்கு ஜிஞ்சர் பிரெட் பாய்னு பேர் வச்சாங்க. அப்புறம் ஜிஞ்சர் பிரெட் பாய அவன்ல வச்சு பேக் பண்ணாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அவன்ல இருந்து சத்தம் வரதா கேட்டாங்க. என்ன விட்டுடுங்க, பிளீஸ் விட்டுடுங்க, ரொம்ப சூடா இருக்கு, விட்டுடுங்க பிளீஸ். யாரோ பேசுற சத்தம் கேட்டுச்சு. அது யாரா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அவன் கதவை திறந்தாங்க. கதவை திறந்தவுடன் ஜிஞ்சர் பிரெட் பாய் வெளியில குதிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டான். அவங்களால அதை நம்பவே முடியல. அவங்க இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஜிஞ்சர் பிரெட் பாய் ரோடு வரைக்கும் ஓடிட்டான். அவங்களும் அவன் பின்னாடியே ஓடுனாங்க. ரெண்டு பேரும் கத்துறாங்க, நில் குட்டி ஜிஞ்சர் பிரெட் பாய், உன்னை நாங்க சாப்பிடணும், நில். ஓடும்போது அவங்களுக்கு மூச்சு வாங்குச்சு. கொஞ்ச தூரம் ஓடுனாங்க, ஆனா அவனை பிடிக்கவே முடியல, ரொம்ப வேகமா போயிட்டான். ஜிஞ்சர் பிரெட் பாய் கொஞ்ச தூரம் ஓடுனதுக்கு அப்புறம் வயல்ல ஒரு மாட்டை கடந்து போனான். மாடு அவனை கூப்பிட்டுச்சு. நில் குட்டி பையா, நில், நீ ரொம்ப அருமையா இருக்கியே, ஒன்னு நான் சாப்பிடணும். அண்ணா ஜிஞ்சர் பிரெட் பாய் அத கேக்கவே இல்ல. அவன் ஓடுறதையும் நிறுத்தல. ஆடு பின்னாடி ஓடி வரத பார்த்தான். மாடு அவனை பிடிக்க பார்த்துச்சு, ஆனா முடியல. மாட்டை விட அவன் வேகமா ஓடுனான். ஆனா ஜிஞ்சர் பிரெட் பாய் ரொம்ப தூரம் கூட போயிருக்க மாட்டான். வழியில ஒரு குதிரைய பார்த்தான். எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, நீ ரொம்ப ருசியா இருப்பேன்னு நினைக்கிறேன். சொல்லிக்கிட்டே குதிரை ஜிஞ்சர் பிரெட் பாய் பின்னாடி ஓடுச்சு. குதிரை ஓடி வரத பார்த்த ஜிஞ்சர் பிரெட் பாய் இன்னும் வேகமா ஓடினான். குதிரைக்கு ஜிஞ்சர் பிரெட் பாய் தன்னை விட்டு போறது பிடிக்கல. இன்னொரு பக்கம் ஜிஞ்சர் பிரெட் பாய் வேகமா ஓடிக்கிட்டு இருந்தான், குதிரை கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக. சந்தேகமே இல்லாம ஜிஞ்சர் பிரெட் பாய் வயசான தம்பதிங்க கிட்ட இருந்தும் மாட்டு கிட்ட இருந்தும் தப்பிச்சிட்டான். குதிரை கிட்ட இருந்தும் கண்டிப்பா தப்பிச்சிடலாம்னு நினைச்சான். இது அவனுடைய உயிர் பிரச்சனை, அதனால பசி கொண்ட குதிரைய விட வேகமா ஓடுனான். சீக்கிரமே குதிரைய விட்டு தள்ளி போயிட்டான். குட்டி ஜிஞ்சர் பிரெட் பாய் நினைச்சா இனிமே தன்னை யாரும் பிடிக்க மாட்டாங்கன்னு. அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும் போதே வயசான கெட்ட நரி அவனை பார்த்துச்சு. இந்த ஜிஞ்சர் பிரெட் பாய் அருமையான உணவா இருப்பான் நினைச்சுக்கிட்டே நரி அவன கூப்பிட்டுச்சு. ஏய் குட்டி பையா, நில், உன் கூட நான் பேசணும். ஆனா ஜிஞ்சர் பிரெட் பாய்க்கு தெரியும் நரியோட தந்திர புத்தி, அதனால அவன் நீக்காம ஓடிக்கிட்டே இருந்தான். நரியும் வேகமா அவனை துரத்துச்சு. ஆனா அதை எதையுமே கண்டுக்காம அவன் ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டே போனான். நரிய விடவும் வேகமா ஓடுனான். நரியும் விட்டு கொடுக்கவே இல்ல. அவன் பின்னாடியே நரி சப்பு கொட்டிக்கிட்டு வேகமா ஓடுச்சு. எப்படி இன்னைக்கு ஜிஞ்சர் பிரெட் பாய பிடிச்சு சாப்பிடணுங்கிற வெறியோட இருந்துச்சு. ஜிஞ்சர் பிரெட் பாய் நதியோட கரைக்கு வந்து சேர்ந்தான். அவனுக்கு நீந்த தெரியாது. அதுவும் இல்லாம அவன் தண்ணிக்குள்ள போனானா கரைஞ்சு செத்து போயிடுவோம்னு பயம் அவனுக்கு. அவனுக்கு ஒரே குழப்பம், கவலைப்படாத, உன்னை நான் கூட்டிட்டு போறேன், என் வால் மேல ஏறி உட்காந்துக்கோ, எனக்கு நீந்த தெரியும். நரி ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஜிஞ்சர் பிரெட் பாய் கிட்ட சொல்லுச்சு. ஜிஞ்சர் பிரெட் பாய் நரியோட எல்லா வார்த்தைகளையும் நம்பினான். சொன்ன மாதிரி வாழை பிடிச்சுக்கிட்டான். நதிக்கு நடுவுல போய்கிட்டு இருக்கும் போது நரி சொல்லுச்சு,
என் வாளால உன்னை பிடிக்க முடியல. என் முதுகுல வந்து உட்காந்தனா உனக்கு பாதுகாப்பா இருக்கும். ஜிஞ்சர்பிரெட் பாய்க்கு வேற வழி தெரியல. நரி சொன்ன மாதிரியே கேட்டான். அவனுக்கு தெரியும் நரி ஏதோ தந்திர வேலை செய்யுதுன்னு. ஆனா அவன் சந்தேகப்படுறது நரிக்கு தெரியாத மாதிரியே நடந்துகிட்டான். ஓ, நீ ரொம்ப வெயிட்டா இருக்கியே. கொஞ்ச தூரம் நீந்தினதுக்கு அப்புறம் அவனை பார்த்து நரி சொல்லுச்சு, நீ ஏன் என் தலையில வந்து உட்கார கூடாது? ஏன் முடியாது? நீ சொல்றதெல்லாம் கேக்குறேன். ஜிஞ்சர்பிரெட் பாய் நரியோட தலையில கவனமா குதிச்சு மேலே ஏறினான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நரி சொல்லுச்சு, நீ என் மூக்கு கிட்ட வந்தினா இன்னும் ஈஸியா இருக்கும். சீக்கிரம் நதியோட அடுத்த கரை வரப்போகுது. நீ இறங்கி போகலாம். நீ சுதந்திரமா எங்க வேணா போகலாம். நரி கரைக்கு வந்ததுக்கு அப்புறம் மூக்குல உள்ள ஜிஞ்சர் பிரெட் பாய மேல தூக்கி போட்டு கண்ணை மூடிக்கிட்டு தன் வாய அகலமா திறந்தது. அவனை முழுங்கலாம்னு, ஆனா எதுவுமே கீழே வரல. கண்ணை திறந்து பார்க்கும்போது ஜிஞ்சர் பிரெட் பாய் மரத்து மேல உட்காந்துக்கிட்டு சொன்னான், அடுத்த வாட்டி உனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கட்டும் கெட்ட தந்திர நரியே. இப்போ வெறும் தூசியை மட்டும் சாப்பிடு.